கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. பிரியமானவர்களே, அன்பின் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலும் வாழ்த்துவதிலும் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த கிருபையுள்ள வார்த்தை நிகழ்ச்சிக்கு அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறோம். தேவனுடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக என்று சொல்லி உங்களை வாழ்த்துகிறோம். அருமையானவர்களே, இன்றைக்கு நம்முடைய கர்த்தருடைய செய்திக்காக நாம் தெரிந்து கொள்ளுகிற தலைப்பு எப்படிப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிஸ்பிளேஸ்ட் லவ் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அன்பு அது தவறான இடத்தில் வைக்கப்படும் பொழுது, அது தவறான நோக்கத்திற்காக செலுத்தப்படும் பொழுது, அப்படிப்பட்ட அன்பை நாம் மிஸ்பிளேஸ்ட் லவ் அப்படின்னு சொல்லலாம். தவறான அன்பு அல்லது சரியான இடத்தில் வைக்கப்படாத அன்பு. இன்றைக்கு இதற்கு ஆதார வசனமாக நாம் 1 யோவான் 2:15 தெரிந்து கொள்ளலாம். உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. கர்த்தருடைய வார்த்தையாகிய வேத புஸ்தகம் நிச்சயமாக நாம் ஒவ்வொருவரையும் அன்பு செலுத்தும்படியாக, அன்பா இருக்கும்படியாக ஊக்கப்படுத்துகிறது. அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. நம்முடைய தேவன், நாம் நம்புகிற கடவுள் அன்பாகவே இருக்கிறார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மீது வைத்த அன்பின் நிமித்தமாக சிலுவையில் மரித்தார். பரிசுத்த ஆவி நம்மீது வைத்த அன்பின் நிமித்தமாக நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். இன்றும் நம் உள்ளத்தில் தங்கி. ஆனால் இந்த வசனத்தில் ஒன்றை நாம் பார்க்கிறோம், உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்க. அப்படி அன்பு கூர்ந்தீங்கன்னா உங்களிடத்துல பிதாவின் அன்பு இல்லை. இது மேம்போக்காக பார்க்கும் பொழுது, அது எப்படி உலகத்தில் தானே வாழ்கிறோம், உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கன்னா அப்போ நாம் யாரை பார்த்தாலும் நான் நேசிக்க கூடாதா, பைபிள் அப்படியா சொல்லுது அப்படின்னு யதார்த்தமாக யோசிக்க தோணும். ஆனால் இன்றைக்கு செய்தி இதை நாம் டீப்பாக ஆழமாக இதை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். எதெல்லாம் மிஸ்பிளேஸ்டு லவ், எதெல்லாம் நாம் தவறான நோக்கத்திற்காக செலுத்துகிற அன்பாக இருக்கிறது அல்லது சரியில்லாத தவறான அன்பாக இருக்கிறது என்பதை நாம் யோசிக்கலாம். இந்த பொதுவாக வாலிப பசங்க பேசிகிட்டு இருக்கும்போது, ஃப்ரெண்டுனாலே நல்ல ஃப்ரெண்டு தானே, அதனால் ஃப்ரெண்ட்லாம் கெட்ட ஃப்ரெண்டு நல்ல ஃப்ரெண்டு, ஃப்ரெண்டுனாலே நல்லவன் தான் அப்படின்லாம் டைலாக் பேசுவாங்க. அது கேட்க நன்றாக இருக்கும். அதே மாதிரி அன்பு கூறுறதுல என்னங்க, எல்லாமே அன்பு நல்ல அன்பு தானே அப்படின்னு நம்ம சொல்லிட்டு போகலாம். ஆனால் அது சரியான இடத்துல சரியான நோக்கத்திற்காக சரியான நபர் மீது அது செலுத்தப்படவில்லை என்றால் அதுதான் கடவுள் விரும்பாத அன்பாக இருக்கிறது அல்லது தவறான இடத்தில் வைக்கப்பட்ட அன்பாக இருக்கிறது அல்லது மிஸ்பிளேஸ்டு லவ், சரியான இடத்தில் வைக்கப்படாத அன்பாக இருக்கிறது. அப்படிப்பட்ட அன்பு எது எது அப்படின்றத இன்றைக்கி நாம் தியானிக்க போகிறோம். ஒரு ஃப்ரெண்டு தவறாக நம்மை வழி நடத்தினால் அவன் நண்பனாக இருக்கலாம், ஆனால் நல்ல நண்பன் அல்ல. நண்பன்னாலே நல்லவன் தானே, அதில் என்ன நல்ல நண்பன் கெட்ட நண்பன் அப்படின்னு நம்ம பேச முடியாது. அதே போல் ஒரு அன்பு சரியான நோக்கத்திற்காக சரியான நபர் மீது வைக்கப்படவில்லை என்றால் அது, இந்த வேதம் சொல்லுகிற உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள் என்று தேவன் சொல்லுகிற அந்த சட்டத்திற்குள்ள தான் அது வரும். முதலாவது எது மிஸ்பிளேஸ்ட் லவ் அப்படின்னா, இங்கே பார்க்கிறோம், உலகத்தில் நாம் எவைகளை எல்லாம் நேசிக்கிறோமோ அவையெல்லாம் தவறான அன்பாக இருக்கிறது. அப்படின்னா உலகத்தில் மனுஷன் இருக்காங்களே, உலகத்தில் மிருகங்கள் இருக்கே, உலகத்தில் இது இருக்கே அது இருக்கே, அதெல்லாம் நேசிக்கக்கூடாதா? அதை சொல்லவில்லை வேத புஸ்தகம். கடவுளுடைய வார்த்தை ஆவிக்குரியது. அந்த ஆவிக்குரியது உயர்த்தி பிடிக்காத எந்த விஷயம் இந்த உலகத்தில் இருக்கிறதோ அல்லது இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்தாலும் உலகத்திற்குள்ள பொருட்கள் இருந்தாலும் கடவுள் அங்கீகரிக்காத எவைகள் இந்த உலகத்திலே, அது பேச்சாக இருக்கலாம், செயலாக இருக்கலாம், அல்லது பொருளாக இருக்கலாம், நபராக இருக்கலாம், கடவுள் அங்கீகரிக்காத, நம் தேவன் ஏற்றுக்கொள்ளாத, அவருடைய சட்டத்திற்கு உட்படாத காரியங்கள் உலகத்தில் எவைகள் இருக்கிறதோ அவைகளின் மீது நாம் அன்பு கூறுவதை அவர் விரும்புவதில்லை. ஏன்னா சாத்தான் இந்த உலகத்திற்குரியவன், பிசாசு இந்த உலகத்தின் அதிபதியா இருக்கிறான், அவன் பிதாவாக இருக்கிறான் இந்த உலகத்திற்கு. அந்த கான்டெக்ஸ்ட்ல நாம் இதை பார்க்கும் பொழுது உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூற வேண்டாம் என்பது, இந்த உலகத்திலே தேவனுக்கு விரோதமாய் இருக்கிறவைகள் எவைகளோ எவர்களோ அவர்கள் மீது நாம் அவைகள் மீது அன்பு செலுத்த முடியாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக இந்த மிஸ்பிளேஸ்ட் லவ் அப்படின்றதுக்கு ஒரு உதாரணம், தவறான அன்பு அப்படின்றதுக்கு உதாரணமாக நம்ம பார்த்தோம்னா 2 தீமோத்தேயு
மூன்றாம் அதிகாரம் இரண்டாம் வசனம். எப்படியெனில் மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தையுள்ளவர்களாயும் தூஷிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றி அறியாதவர்களாயும் பரிசுத்தம் இல்லாதவர்களாயும். இந்த வசனத்துல நம்ம பார்த்தோம்னா, முதலாவது நாம பார்க்கிறது தற்பிரியராயும், தன் மீது அன்பு செலுத்துவது. தற்பிரியராயிருப்பது தவறான அன்பு. ஆல்வேஸ் எப்பொழுதுமே தன்னை பற்றியே கவலை. எந்த ஒரு காரியத்திலும் தன் மீது மட்டுமே அன்பு கூறுவது. எந்த ஒரு விஷயத்தை முடிவு செய்யும் பொழுதும் நம்மை வைத்து மட்டுமே முடிவெடுப்பது. மற்றவர்களுக்கு அதனால என்ன பாதிப்பு உண்டாகிறது, மற்றவர்கள் அதில் எவ்வளவு சௌகரியமாக இருக்கிறார்கள், அவருடைய மனது எவ்வளவு வேதனைப்படுகிறது, அவர்களுக்கு என்ன கஷ்டம் வருது, இதை பற்றியெல்லாம் கவலைப்படாம தன்னை பற்றி மட்டுமே யோசித்து தன் மீது மட்டுமே அன்பு செலுத்துவது இந்த மிஸ்பிளேஸ்டு லவ். த லவ் தட் ஹாஸ் பீன் பிளேஸ்ட் இன் அ ராங் பிளேஸ், மிஸ்பிளேஸ்டு லவ். இந்த அன்பு தவறான அன்பு. ஏனென்றால் அது தவறான இடத்தில் இருக்கிறது. தற்பிரியர் கடவுளுக்கு பிரியமானவங்க அல்ல. சுயத்தின் மீது அன்பு கூறுவர்கள் கடவுளுடைய வார்த்தையும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, கடவுளையும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அதே போல தேவன் கடவுள் உண்டாக்கிய மனிதர்களையும் அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஸோ இந்த தவறான அன்பு என்பதற்கு இன்னொரு உதாரணம், தன் மீது மட்டுமே சுயத்தின் மீது அன்பு கூறுவது, தற்பிரியராய் இருப்பது, அது வேதம் ஏற்றுக்கொள்ளாத ஒன்று. மூன்றாவதாக தவறான அன்புக்கு ஒரு உதாரணமாக நாம் இந்த வேதத்திலிருந்து பார்க்கிறது யோவான் மூன்றாம் அதிகாரம் 19 வசனம். ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும் மனுஷருடைய கிரியைகள் பொல்லாதவைகளாய் இருக்கிறபடியினால் அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினை துயிர்ப்புக்கு காரணமாய் இருக்கிறது. பாத்தீங்களா, நம்முடைய வேத புஸ்தகம் எவ்வளவு தெளிவா சொல்லுகிறது. மூன்றாவதாக நாம பார்க்கிற உதாரணம் எது தவறான அன்பு, மிஸ்பிளேஸ்ட் லவ்னு பார்க்கறதுக்கு உதாரணம் என்னன்னா, இருளின் மீது அன்பு. எப்பவுமே நல்ல விஷயங்களை விரும்புகிறது இல்லை. இந்த உலகத்தில் ஒரு கூட்டம் இருக்குது, எப்பொழுதுமே தீமை அல்லது ஆபத்து அல்லது மோசமானது பாவம், அதாவது இருள் சார்ந்தவைகளையே விரும்புகிறது. அந்த இருள் சார்ந்த உலகத்திற்கு அதிபதி யாரு, பிசாசானவர். ஆனால் இதை முறியடிக்கத்தான் ஒளியாக நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்தார். அதை தான் இந்த வசனம் சொல்லுகிறது. ஒளி வந்திருந்தா கூட மனுஷன் கிரியை எப்பொழுதுமே பொல்லாததா இருந்து அந்த இருளையே விரும்பி இருளுக்குரிய அதிபதியாகிய பிசாசானவனையே திருப்திப்படுத்துகிறதா இருந்தாங்க. அவர்கள் அந்த இருளை நேசிக்கிறவர்கள் எல்லாம் தங்கள் அன்பை ஒளியினிடத்திலே சரியான இடத்துல வைக்காமல் தவறான இடத்துல பிளேஸ் பண்ணதுனால மிஸ்பிளேஸ் லவ் பண்றாங்க. தவறானவைகள் மீது அன்பு செலுத்துகிற இந்த இருளை விரும்புகிறவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள். ஸோ ஒளியை நேசிக்க வேண்டியவர்கள் நாம். நீங்கள் கொலோசியருடைய புஸ்தகம் 1:13-14 வாசித்து பார்த்தீங்கனாலும், இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி இருக்கிறார், தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யமாகிய ஒளியின் ராஜ்யத்திலே நம்மை சேர்த்திருக்கிறார் என்று ஆண்டவரை பற்றி பார்க்கும். இருட்டிலிருந்தும் பாவத்திலிருந்தும் மோசத்திலிருந்தும் கடவுள் நமக்கு கொடுக்க ஆசீர்வாதத்திற்கு புறம்பானவர்களாய் அதை ஏற்றுக்கொள்ள முடியாதவர்களாக இருந்தோம், பரலோகம் என்ற தேவன் இருக்கிற அந்த இடத்துல போய் வாழ தகுதியற்றவர்களாக இருந்தோம், அதுதான் இருளின் அதிகாரத்துல பிசாசானனுடைய பிடியில பாவம் செஞ்சப்ப இருந்தோம். அதிலிருந்து விடுதலையாக்கி அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு ஒளியின் ராஜ்யத்திற்கு வரவழைச்சிட்டாரு. ஆனா இன்னும் இருளையே விரும்புகிற ஒரு கூட்டம் இருக்கு பார்த்தீங்களா, அவங்க தங்கள் அன்பை சரியான இடத்தில் வைக்காமல் தவறான இடத்தில் வைத்து கொண்டிருக்கிறார்கள். மிஸ்பிளேஸ்டு லவ். உலகத்தில் அன்பு கூறாதீங்க, அதே போல சுயத்தின் மீது தன் மீது மட்டும் அன்பு கூறாதீங்க. நான் தான் எனக்கு பிடிச்சது தான், எனக்கு விரும்பினது தான், நான் இதை பற்றி கவலை போட மாட்டேன், நான் விரும்பினது எனக்கு கிடைக்கணும், இது தன் மீது வைக்கிற அன்பு, சுயத்தின் மீது அன்பு, இது மிஸ்பிளேஸ்டு லவ். மூன்றாவது இப்போ பார்த்தோம், இருளின் மீது, அசிங்கத்தின் மீதே எப்பொழுதும் பார்வை. ஒரு நபரை பார்த்தா, ஒரு ஆண் வந்து ஒரு பெண்ணை பார்த்தா அசிங்கமாகவே பார்க்கறது, ஒரு பெண் வந்து ஒரு ஆணை பார்த்தா அசிங்கமாகவே பார்க்கிறது, அவர்களிடத்தில் இருக்க நல்ல காரியங்களை நல்ல குணங்களை இப்படி பார்ப்பதில்லை. இதெல்லாம் இந்த இருளின் மீது வைக்கிற அன்புக்கு அடையாளமாக இருக்கிறது. அருமையானவர்களே, நான்காவதாக நாம பார்க்கிற உதாரணம் இந்த பைபிள்ல இருந்து மிஸ்பிளேஸ்டு லவ் ஆகிய தவறான அன்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யோவான் 12:25 இதை பற்றி வாசிக்கிறோம். நம்முடைய இந்த வாழ்க்கையை மட்டுமே நேசித்து வாழ்வது கூட ஒரு தவறான அன்பு தான். யோவான் 12:25, தன் ஜீவனை சிநேகிக்கிறவன் அதை இழந்து போவான், இந்த உலகத்திலே தன் ஜீவனை வெறுக்கிறவனோ அதை நித்திய ஜீவகாலமாய் காத்து கொள்வான். எவ்வளவு தெளிவாக இருக்கிறது ஆண்டவருடைய வார்த்தை. என் உயிரை பற்றியே கவலைப்பட்டு, என் உடலை பற்றியே கவலைப்பட்டு, என்னுடைய அந்த சரீர அளவை பற்றியே கவலைப்பட்டு எல்லாம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறவங்க அவங்க கடைசியில் அதை இழந்து போவான். தன் ஜீவனை சிநேகிக்கிறவன் அதை இழந்து போவான்.
இந்த உலகத்திலே தன் ஜீவனை வெறுக்கிறவனோ அதுக்காக எப்படினாலும் வாழலாம், அப்படியே எதுவுமே சுத்தமில்லாம சுத்தலாம் அப்படி சொல்லல பைபிள். பட் ரொம்ப இந்த ஜீவனுக்காக இந்த வாழ்க்கைக்காக நாம் மெனக்கடுறது கடவுளுக்கு பிரியம் அல்ல. அப்படி செய்கிறவர்கள் தங்கள் அன்பை சரியான இடத்தில் வைக்காமல் தவறான இடத்தில் வைக்கிறாங்க. எப்போ பார்த்தாலும் மேக்கப் போட்டுக்கிட்டு இருக்கு, எப்போ பார்த்தாலும் தலை செய்யிட்டு இருக்குது, எப்போ பார்த்தாலும் உடையை பற்றி ரொம்ப அக்கறைப்பட்டுக்கிட்டே இருக்கு. அழுக்கில்லாத ஒரு சுத்தமான நல்ல உடை அணிய வேண்டும், அது தவறில்லை. ஆனால் அதில் இப்படி இருந்தால் எனக்கு இருக்கணும், இப்படி ஃபேஷன் இருக்கணும், இப்படி காஸ்ட்லியாக இருக்கணும், நான் வெளியில் வந்தாலே அவ்வளோ பவுடர் போடணும், அதை செய்யணும் இதை செய்யணும். தன் ஜீவனை கடுத்தவைகளையே சிநேகிக்கிறவன் அதை இழந்து போவான். அப்படிப்பட்ட ஸ்நேகம் தவறான ஸ்நேகம், தவறான அன்பு. யார் ஒருவர் இந்த உலக வாழ்க்கையை, இந்த இப்பொழுது நம்ம வாழ்கின்ற வாழ்க்கையை மட்டுமே நேசிக்கிறாங்களோ, வரப்போகிற வாழ்க்கையை பற்றி கவலையற்றவர்களாக இருக்கிறாங்களோ, அவர்கள் தங்கள் அன்பை தவறான இடத்தில் வைத்திருக்கிறாங்க. பா, செத்ததுக்கு அப்புறம் பார்க்கலாம்ப்பா பரலோகமா நரகமா. இப்போ இருக்கிற வாழ்க்கையை பாருங்கப்பா, இப்போ அனுபவிங்கப்பா, இப்போ கிடைக்கிறது எல்லாம் நான் எனக்குன்னு வச்சுக்கோங்கப்பா, சேர்த்து வைங்கப்பா. இதுதான் இப்படிப்பட்டவர்களுடைய வார்த்தையாக இருக்கும். தன் தற்போதைய வாழ்க்கையை பற்றி மட்டும் கவலைப்பட்டு அதை மட்டுமே நேசிக்கிறவர்கள் தங்கள் அன்பை தவறான இடத்தில் வைத்திருக்கிறார்கள். அவர்கள் வரப்போகிற நிரந்தரமான பரலோக வாழ்வை பற்றி கவலைப்பட மாட்டாங்க. இப்போ அழகாக இருக்கணும், இப்போ நல்ல வாழ்க்கை அமையணும், இப்போ பணம் நல்ல அதிகமாக கிடைக்கணும், இப்போ எல்லா சந்தோஷத்தையும் அனுபவிக்கணும், இதை பற்றி தற்காலிக தற்போதைய வாழ்க்கையை பற்றி அக்கறைப்பட்டு நேசிக்கிறவங்க தங்கள் அன்பை தவறான இடத்தில் வைக்கிறார்கள். இது நான்காவதாக நாம் பார்த்தது. பிரியமானவர்களே, இறுதியாக இந்த தவறான அன்பை பற்றிலாம் இவ்வளோ நேரம் பார்த்தோம் இல்லை, இறுதியாக ஏன் இந்த அன்பு தவறானதாக மாறுகிறன்றதுக்கு ஒரு ரெண்டு அடிப்படை காரணம் தான் இருக்குது. அதை பற்றி பைபிள் சொல்லுகிறது. ஒன்று பார்த்தீங்கன்னா, நம்முடைய இக்னரன்ஸ், அறியாமை, எது சரி எதன் மீது அன்பு வைக்க வேண்டும் என்பதை சரியாக நாம் அறிந்து கொள்ளாமல் எப்பொழுது இருக்கிறோமோ தவறானதின் மீது அன்பு வைத்து விடுவோம். நல்லது அதிகமாக பேசி நல்லது அதிகமாக போதிச்சிருந்தோம்னு வைங்களேன் நம்ம பிள்ளைகளுக்கு, அப்போ அவங்க கெட்டதின் மீது அதிக ஈர்ப்புடையவர்களாய் மாறி இருக்க மாட்டாங்க. நம்ம எப்போ நன்மையானவைகளை அவளுக்கு முன்பாக வைக்க, அல்லது நாம் எப்போ நன்மையானவைகளை கற்றுக்கொள்ள தவறி விடுகிறோமோ, இக்னரண்ட்டாக இருக்கிறோமோ, அறியாமல் இருக்கிறோமோ நல்ல விஷயங்களை, அப்போ நம்முடைய அன்பு நார்மலாகவே சாதாரணமாகவே இந்த கெட்டவைகளின் மீது தவறானவைகளின் மீது போய்விடுகிறது. அதான் பார்த்தீங்கன்னா 1 தெசலோனிக்கேயர் 4:9 சகோதர சிநேகத்தை குறித்து உங்களுக்கு நான் எழுத வேண்டுவது இல்லை, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாக இருக்கும்படியாக தேவனால் போதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறீர்களே. புள்ளடியார் சபையாருக்கு எழுதும் பொழுது ஏற்கனவே உங்களுக்கு இந்த யார் மீது அன்பு செலுத்தணும், எப்படிப்பட்ட அன்பு நீங்கள் வைக்கணும், மனுஷனும் மனுஷனும் எப்படி நேசிக்கணுன்றது பற்றின எல்லாம் உங்களுக்கு போதிக்கப்பட்டாச்சு, அதனால உங்களுக்கு அந்த பிரச்சனை இல்லை, நீங்கள் அப்படி நல்லா இருக்கீங்க அப்படின்ற மாதிரி எழுதுறார். பார்த்தீங்களா, அப்போ நம்ம டீச் பண்ணோன்னு வைங்க நன்மையானவைகளை, எது சரியான அன்புன்றதை நாம் தெரிந்திருந்தால் அல்லது நாம் மற்றவர்களுக்கு சொல்லியிருந்தால் இந்த தவறானவைகள் மீது அன்பு செலுத்துவது குறைந்திருக்கும். ஸோ முதல் காரியம், ஏன் நம்முடைய அன்பு தவறானதா போகுது, அல்லது ஏன் நாம் நேசிக்கிறவர்கள் இந்த உலகத்திலே தவறானவைகள் மீது அன்பு செலுத்துகிறாங்கன்னா, சரியானதை பற்றி இன்னும் அவர்களுக்கு அறியாமை இருக்கிறது. ஸோ பிகாஸ் ஆஃப் இக்னரன்ஸ், அறியாமையினாலே நம் அன்பு தவறானவைகளின் மீது செலுத்துகிறோம் என்பதை நாம் மறந்துவிட வேண்டாம். கடைசியாக பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம், ஏன் தவறானவைகள் மீது நேசிக்கிறோம் அன்பு செலுத்துகிறோம்னா, செல்ஃபிஷ்னஸ், சுயநலம். Luke 6:32 அதை தான் சொல்லுது, உங்களை சிநேகிக்கிறவர்களே நீங்கள் சிநேகித்தால் உங்களுக்கு பலன் என்ன, பாவிகளும் தங்களை சிநேகிக்கிறவர்களே சிநேகிக்கிறார்களே, நான் இவங்களுக்கு இதை செஞ்சால் நாளைக்கு அவங்க எனக்கு இது செய்வாங்க. அந்த மாதிரி ஒரு சுயநலத்தோடையே எப்பொழுதும் நாம் வைக்கிற அன்பு இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் தப்பு. ஸோ ஏன் நாம் தவறானவைகள் மீது அன்பு செலுத்துகிறோம்னா, ஒன்று அறியாமை, எது நல்லதுன்னு தெரியாதனால தவறானது மீது அன்பு செலுத்துகிறோம். இன்னொன்று ரெண்டாவது காரணம், நமக்கு எது நல்லதுன்னு தெரிஞ்சிருந்தாலும் சில நேரத்தில் தவறானவைகள் மீது அன்பு செலுத்துவோம். அதற்கு என்ன காரணம்னா, நம் சுயத்தை அதிகமாக நேசிக்கிறோம், நம்மை அதிகமாக நேசிக்கிறோம், சுயநலம் அதற்கு காரணமாக இருக்குது. இந்த ரெண்டு விஷயத்தை நாம் சரி செய்தோம் என்றால் தேவன் சொல்லுகிறபடி சரியானவைகளின் மீது சரியான நோக்கத்திற்காக நாம் அன்பு செலுத்துவோம், உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளும் அன்பு செலுத்தாதிருங்கள் என்று தேவன் சொல்லியிருக்கிறார். அப்படிப்பட்ட அன்பை நாம் விட்டுவிட்டு கடவுளையும் கடவுள் சொல்லுகிறவைகளையும் கடவுள் ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் மீது நாம் அன்பு செலுத்துவோம், அதைத்தான் அவர் விரும்புகிறார். கர்த்தர்தாமே இந்த வார்த்தையை கேட்ட உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். நல்ல பிதாவை மே துதிக்கிறோம் இந்த நாளுக்காக நன்றி. இந்த நாளிலே நாங்கள் கேட்ட வண்ணமாக எங்களுடைய அன்பு தூய்மையானதாக, சரியானதாக, உம்முடைய சட்டத்திற்கு உட்பட்டதாக, நீர் விரும்புகிறதாக இருக்கும்படியாக எங்களுக்கு நீர் ஆலோசனை சொல்லியிருக்கிறீர். தவறானவைகளின் மீது, நீர் ஏற்றுக்கொள்ளாதவைகளின் மீது நாங்கள் அன்பு செலுத்தினால் அது உமக்கு விரோதமானது என்பதை நாங்கள் புரிந்து கொண்டோம். இந்த வார்த்தைகளுக்காக நன்றி. எங்கள் உள்ளங்களையும் இல்லங்களையும் ஆசீர்வதி. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே,
ஆமேன். நீங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. சரியான சத்தியத்தை கேள்விப்பட வேண்டும், சத்தியத்தை விசுவாசிக்க வேண்டும், பாவ வாழ்வை விட்டு மனம் திரும்ப வேண்டும். இயேசுவே தேவனுடைய குமாரன் என்று நாவினால் அறிக்கையிட வேண்டும். பாவ மன்னிப்புக்கென்று ஞானஸ்நானம் பெற வேண்டும். இரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். அன்பு நேயர்களே, நீங்கள் மதுரையில் இருப்பவர்களானால் எங்களுடன் சபையில் சேர்ந்து ஆராதிக்க உங்களை அன்புடன் அழைக்கின்றோம். எங்களுடைய சபை ஆராதனை நேரங்கள் ஞாயிறு காலை 9:30 மாலை 6:30 மற்றும் வேத ஆராய்ச்சி புதன் மாலை 6:30 நடைபெறுகிறது. நடைபெறும் இடம் ஏஜிபி ஹால், 45C-1 காரனேஷன் தெரு, அரசரடி, மதுரை 16. சபையில் கலந்து கொண்டு இறையாசி பெற்றுக்கொள்ள உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம். தொடர்புக்கு 9244214421 மற்றும் 9244314431. கிருபையுள்ள வார்த்தை, தபால் பெட்டி எண் 15, அரசரடி, மதுரை 625-0106.